Hi friends, welcome back to Kavitha Samayal. இனிக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் மைனீஸ். ரெண்டே நிமிஷம் போதும், நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், மஞ்சக்கருவோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்த அதே அளவு எண்ணெயும் எடுத்துக்கோங்க. ஓகே ஆயில் எடுத்துக்கோங்க, வாசனை இருக்கிற எந்த எண்ணெயும் சேர்த்த வேண்டாம். மிக்ஸி ஜாரில் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கால் ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும், ஒரே அடியாக சேர்த்த வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப்பு சேர்த்திட்டு மிக்ஸியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் திக்காய் கிடைக்கும். ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸியில் ரிவர்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எப்பயும் அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரிவர்ஸில் அடித்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் திக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா. மீதி இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே ரிவர்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா இவ்வளவு திக்காக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு டோட்டலாக ஒரு கப்பு முட்டை, ஒரு கப்பு எண்ணெய் தேவைப்பட்டிருக்கு, அவ்வளோதாங்க. இந்த சூப்பரான மைனீஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.